हेलो फ्रेंड्स, वेलकम टू ऑन स्टाइल कुकिंग। नाम इनके पाक पर रेसिपी एन पातिंगना रोम्बे सूपरान टेस्टान मुट्टा तोक्कु दांग पाक पोरोम। वांगे एप्पडी ईसिया टेस्टिया सेयलांगरद पाक्कलाम। वीडियो कुल्ले पोरदुक्कु मुन्नाडी कीळे उल्ल रेड कलर सब्सक्राइब बटनै क्लिक पण्णुंग, कूडवे पक्कत्तुल उल्ल बेल ऐकानै क्लिक पण्णुंग। अप्पदान ना पोडुर वीडियो एल्लामे उडनुक्कुडन उंगलुक्कु तेरिय वरुम। वांगे इप्पो वीडियो कुल्ले पोलाम। इप्पो मुट्टा तोक्कु पण्रदुक्कु ओरु कडायिल और कुलिकरंडी पोल आयिल सेत्तुकोंग। आयिल सूडानदुम ओरु चिन्ना तुंडु पट्टै, रेंडु एलक्काय, रेंडु क्राम्बु, कूडवे ओरु रेंडु ब्रिंजि इलै, ओरु अरै टीस्पून पोल पेरिंजीरकम् सेत्तिरलाम। इप्पा तोक्कुक्कु पातींगना वेंगायम् तक्काळियोड क्वांटिटी रोम्ब अधिकमा वेणुम्। सो इतल मूणु पेरिय सैज वेंगायत्तै मेल्लिसा कट् पण्णि वच्चिरुक्केन्। सो मेल्लिसा कट् पण्णाधान उंगळुक्कु तोक्कु वंदु नल्ल कन्सिस्टेंसी किडैक्कुम्। फर्स्ट वेंगायम् अधिकमा इरुक्कुमा इरुक्कुम्। நம்ம வதக்கனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தோட குவாண்டிட்டி எல்லாமே கம்மி ஆயிடும். சோ இப்போ வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சு வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும், பட் ஆனா கருகவும் ஆரம்பிச்சிரும், டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது வதங்கிறதுக்கு எப்பனா ஒரு 5 நிமிஷமா தான் ஆகும். சோ 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சோ பாருங்க 5 மினிட்ஸ் தாண்டி ஆயிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அப்பதான் உங்களுக்கு தொக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். சோ இந்த அளவுக்கு வதங்கனதும் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துறலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம கீறி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ரா ஃப்ளேவர் போற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சோ வெங்காயம் வந்து நீங்க பெருசா கட் பண்ணாலோ இல்ல நல்லா வதக்கலனா தொக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசில வெங்காயம் ரொம்ப முழுசு முழுசா தெரியும். தொக்கு வந்து ப்ராப்பரா வராது. தக்காளி பாத்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். சோ தக்காளியும் பாத்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்துர்க்கேன். சோ அத வந்து நான் மிக்ஸில அரைச்சு சேர்த்துட்டேன். நீங்க வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இது அரைச்சு சேர்த்தோம்னா நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும், வதங்கறதும் சீக்கிரம் வதங்கிரும். சோ அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்க கட் பண்ணினாலும் சேர்த்துக்கலாம். சோ இப்ப தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அந்த ஆயில் பிரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் அந்த ஆயிலெலாம் வெளி வந்திருக்கு. இன்னுமே கூட தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. தொக்குக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. கால் டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இந்த சமயத்தில் நம்ம எக்கு சேர்த்துடலாம். ஸோ எக்கை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு 4 சைடு இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் 2 கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் இதில் மொத்தம் 4 எக்கு சேர்க்குறேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போகணும். அந்த எக்லேயே அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அந்த ஆயில் எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்க வதக்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து கூடும். நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துடலாம்.
கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு டைம் mix பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். நம்மளோட முட்டை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், நீங்க பிரியாணி, வெரைட்டி ரைஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.